ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரே நொடியில இந்த பிரபஞ்ச சக்தியவே வசியம் பண்ணி நம்ம நினைச்சதை அடையிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷல் வீடியோ கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான காரணம் ஒரு ஸ்பெஷல் டாபிக்காக தான். அந்த டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது பண்ணுங்க இது பண்ணுங்க நம்ம ஜஸ்ட் ஓரளவு தான் சொல்லிட்டு இருக்கோம். பிளஸ் நம்ம கிட்ட தனி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் கிளாஸ் டைம் வந்து முடிய போகுது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் கன்சல்டன்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். மற்றவங்க எப்படி இந்த ஒன் ஹவர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃபரெண்டா. இந்த போன் கன்சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம், இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ட்ரை பண்ணியுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கல, உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு, இல்ல எனக்கு சரியா பண்ண முடியல, இல்ல என் ப்ராப்ளம்க்கு தகுந்தாற் போல அதை எப்படி ஆல்டர்னேட் பண்றது, நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணாலும் எனக்கு பாசிட்டிவா நடக்குது உடனே நெகட்டிவா நடக்குது அப்படிலாம் நினைப்பாங்களா, இது எல்லாத்தையுமே ஆல்டர்னேட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி மாத்தணுங்கிறது ஒரு ஒன் ஹவர் போன் கன்சென்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃப்ரீயா கொடுத்தா எல்லாருமே கால் பண்ணிட்டே இருப்பாங்க, பிளஸ் யூஸ் இல்லாம கூட கால் பண்ணுவாங்க, ஏன்னா இப்ப இன்ஸ்டால் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதை பெய்டு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெய்ட் சர்வீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ஒன்று ரொம்ப கம்மியாக வச்சாலும் அது எல்லாருமே சேர்ந்து அது யூஸ்லாம் பண்ணிடுவாங்க, ரொம்ப அதிகமாக வச்சாலும் நிறைய பேருக்கு தேவை இருக்கிறவங்களால சேரங்கூட முடியாமல் போயிடும். அதனால் என்ன அமௌண்ட் இருந்தால் ஒரு லாஜிக்காக இருக்கும் அப்படிங்கிற அமௌண்ட்டை சொல்லுங்கள். அதில் எந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கோட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டே நம்ம பெய்ட் கன்சல்ட் பண்ணலாம். பிகாஸ் எல்லாருமே சேரணும் அப்படிங்கிறக்காக இது ஆரம்பிக்கல, ஒன்லி ஃபார் தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். அதனால தான் ஸோ என்ன அமௌண்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற கீழே கோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நிதானமாக கேளுங்க, இது கொஞ்சம் லைஃப் சேஞ்சிங் வீடியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்ம எல்லாரோட மனசுலையுமே ஒரு கேள்வி இருக்கும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் நான் விரும்புகிற விஷயங்கள் கிடைக்கவே மாட்டேங்குது, நான் விரும்பக்கூடியது ஆசைப்படுறது ஏன் என்னை விட்டு போயிட்டே இருக்கு. நிறைய பேர் அவங்க விரும்பின ஆசைகள் விரும்பின வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, நான் விரும்பின வேலை கிடைக்கல, நான் பண்ணக்கூடிய தொழிலில் வெற்றி பெற மாட்டேங்கிறேன், எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஃபெயிலியர் வருது, ஏன் நான் லவ் பண்ணால் கூட அந்த பொண்ணு என்கிட்ட சரியாக பேசுறதில்ல, அதிலும் கூட நிறைய பிரச்சனை இப்படின்னு ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான குறைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே தான் வாழ்க்கையில் நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற கேள்வியும் கூட இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வி தான் வந்து பொதுவானதாக இருக்கும். இதுக்கு முதல் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இதை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் உங்கள் ஃபோனுக்கும் இடையில ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை, ஒரு ஜஸ்ட் வெற்றி இடம் தான். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஹாலில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் ஹால் செவுத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட லெவல் காலியாக இருக்குல்லைங்களா, உங்களுக்கும் உங்கள் வீடு முழுவதும் இருக்கிறதுக்கு எவ்வளோ இடம் காலியாக இருக்குன்னு பாருங்கள். உங்களோட வீட்டுக்கும் உங்களோட தெருவுக்கும் எவ்வளவு இடம் காலியாக இருக்குன்னு பாருங்கள். உங்களோட தெருவுக்கும் உங்களோட ஊருக்குமே எவ்வளவு இடம் காலியாக இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஊருக்கும் உங்களோட நாட்டுக்கும் எந்த அளவுக்கு இடம் காலியாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் எந்த அளவுக்கு இடங்கள் காலியாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட பக்கத்து நாட்டில் இருந்து இந்த உலகத்துக்கும், அதாவது இந்த பூமிக்கும் எவ்வளவு இடம் காலியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பூமிக்கும் மற்ற ஸ்பேஸ்க்கும் மற்ற கிரகங்களுக்கும் எந்த அளவுக்கு இடங்கள் காலியாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கும் மில்கி வேக்கும் எந்த அளவுக்கு இடங்கள் காலியாக இருக்குன்னு பாருங்கள். மில்கி வேக்கு மேலே எவ்வளோ இடங்கள் காலியாக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே வந்து ஒரு வெற்றிடத்தமாக தான் இருக்குது. இப்போ நமக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபோனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லைங்களா. இந்த வெற்றிடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு. நம்மளோட பார்வைங்கிறது வந்து ஒரு சின்னதாக நம்ம பார்க்குறனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உலகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பிரபஞ்சம்ங்கிறது இந்த வெற்றிடம் மாதிரி தான், இந்த வெற்றிடம் தான் பிரபஞ்சமே. பிரபஞ்சம் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு எம்டி ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் நம்மளோட பார்வை அளவு தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கிடையவே கிடையாது, அது ரொம்ப பெருசு. நம்மளோட ஃபோக்கஸிங் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு இவ்வளோதான் தெரியுது அப்படிங்கிறனால இது மட்டும்தான் அப்படின்ற எண்ணத்துக்கு வராதிங்க. எனக்கு இவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிறனால இது மட்டும்தான் உலகம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. நம்மளோட அறிவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டு தான். எப்படி என் கண்ணால் எது வரைக்கும் பார்க்க முடியுமோ அவ்வளோதான். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், என்னால் இங்கிருந்து சென்னையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது. ஆனால் என்னால் இப்போ சென்னையில் என்ன நடக்குதுன்னு யோசிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். என்னுடைய நாலேஜுக்கு என் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு லிமிட் இருக்குது.
ஆனால் என்னோட திங்கிங் என் தாட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டே கிடையாது. அதுதான் பிரபஞ்ச சக்திங்கிறது. என்னோட எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, என் எண்ணங்கள் வந்து எதுக்குமே வந்து ஒரு முடிவில்லாத ஒன்று. என் எண்ணங்களை நான் சரியாக பயன்படுத்தினா நான் நினச்சது வெற்றி பெறுவேன். அப்போ என்னோட எண்ணங்கள் வந்து லிமிட்லெஸ், இந்த வெற்றிட மாதிரி. அது எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு யாருனாலுமே சொல்ல முடியாது. அதான் பிரபஞ்ச சக்தி. என் எண்ணங்களும் அதே மாதிரி தான். என் எண்ணங்களும் ஒரு பிரபஞ்ச சக்தி தான். அப்போ நான் நினைக்கிற விஷயங்களை எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே, ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கட்டணும், ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவு பண்ணி ஒரு காலேஜ் கட்டணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. அவர் ஒவ்வொருத்தர்கிட்டயே வந்து இந்த மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்காக நான் வந்து படிப்புக்கு வந்து ஒரு காலேஜ் கட்ட போகிறேங்க, ஸோ உங்களால் முடிஞ்ச பணம் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு அந்த நேரத்தில் அந்த ஊர் ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கட்ட போகிறேன், உங்களால் முடிஞ்ச நிதியுதவி கொடுங்க அப்படின்ட்டு. ராஜாவுக்கு செம கோவம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, காலில் இருக்க செருப்பு கழட்டி ஒரு மேலே தூக்கி வீசிட்டாரு. அந்த நபர் வந்து ஒன்றுமே பண்ணல, கோவப்படலை, அமைதியாக பொறுமையாக அவர் வீசின செருப்பு எடுத்தாரு, நேராக வெளியே போனார். மகாராஜாவோட செருப்பு இது, மகாராஜாவோட செருப்பு இதுன்னு ஏழை விட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயம் மகாராஜாவோட காதுக்கு வந்துச்சு. ஐயோ, நம்ம செருப்பை ஏலத்துக்குறாங்களே, கம்மி ரேட்டில் யாராவது வாங்கிட்டா நம்ம மானம் போயிருமே அப்படிங்கிறதுக்காக மகாராஜா என்ன பண்ணியிருக்காரு, தான் மந்திரி அனுப்பி அதிக பணத்துக்கு அந்த செருப்பை வாங்கி வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு. அந்த மனிதன் என்ன பண்ணார் தெரியுங்களா, அவர் அந்த குழந்தைங்களுக்காக கிட்டத்தட்ட பாதி காலேஜே கட்டி முடிச்சிட்டார் அந்த பணத்தை வச்சு. திரும்பியும் அவர் மகாராஜா பார்க்க போயிருக்காரு, மகாராஜா நீங்கள் ஒரு செருப்பு கொடுத்தீங்க, அதுலேயே நான் கிட்டத்தட்ட பாதி காலேஜே கட்டி முடிச்சிட்டேன், உங்களோட இன்னொரு செருப்பை என்னைக்கு ஏமாலும் தூக்கி எறிவீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் சிரிப்பாக கேட்டிருக்காரு. மகாராஜாவுக்கும் புரிஞ்சிருச்சு. மகாராஜா என்ன பண்ணார், சிரிச்சுட்டே மற்ற முழு காலேஜை கட்டுறக்கு பணம் கொடுத்துருக்காரு. இதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோமோ அந்த விஷயந்தான் நடக்கும். இப்போ நான் சொன்னது கேட்ட உடனே நீங்கள் சொல்லுவீங்க, இது வெறும் ஸ்டோரி தானே, இதெல்லாம் வந்து எப்படி ரியல் லைஃபுக்கு ஒத்து வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இது ரியல் லைஃப்பில் ஒத்து வரக்கூடிய விஷயந்தான், ஏன்னா இது ஸ்டோரி கிடையாது, உண்மையிலே நடந்தது. நான் சொன்ன அந்த காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா காசியில் இருக்கக்கூடிய பனாரஸ் யூனிவர்சிட்டி தான். பனாரஸ் யூனிவர்சிட்டி இப்படி தான் உருவாச்சு. இது உண்மை சம்பவம். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த விஷயத்தில் நம்மளுடைய கவனத்தை செலுத்துகிறோமோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோக்கஸ் ஆகும். இப்போ இதை எப்படி நமக்கு சாதகமாக நம்ம விரும்பின வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல் இதை மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் படி ஒரு நாளைக்கு நமக்கு 72,000 எண்ணங்கள் நமக்கு தோன்றதா சொல்கிறாங்க. 72,000 எண்ணங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப பெருசாக இருக்கும்ல. சித்திரங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா 72,000 நாடிகள் நம்ம உடம்புல இருக்குங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து ஸ்பிரிச்சுவல் வேல சொல்லுவாங்க. இப்போ நம்ம சயின்ஸ் பேஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு நாளைக்கு 72,000 எண்ணங்கள் இருக்குது. இந்த 72,000 எண்ணங்களும் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலித்து நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நடத்தணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட எண்ணங்களை ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, மீதி இருக்கக்கூடிய 71,999 எண்ணங்கள் இந்த ஒரு எண்ணத்தை விட ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த ஒரு எண்ணம் இருக்கிறதே தெரியாமல் போய் அது நடக்காமல் போயிடும். அப்போ என்ன, நமக்கு என்ன தேவையோ அதில் லேசர் பாயிண்ட் நம்ம வைக்கணும், அதில் முழு கவனம் செலுத்தணும். நமக்கு என்ன தேவையோ அதில் மட்டும்தான் நம்மளுடைய மனதை முழுவதுமாக நம்ம செலுத்துறோம். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப அதிகமாக யோசிக்கும் போது அப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்டி சுரபி சுரக்க ஆரம்பிக்கும். இந்த டிஎம்டி சுரபியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வரும்னா பீனியல் கிளாண்ட்லேருந்து வரும். இதை வந்து ஆத்மசக்தி அப்படின்னு ஸ்பிரிச்சுவலில் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இருக்கக்கூடிய 72,000 எண்ணங்களை ஒரே ஒரு எண்ணத்தை நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு இந்த டிஎம்டி சுரபி சுரக்கும். இந்த டிஎம்டி சுரபி எனக்கு எப்போ சுரக்குதோ அப்போ நான் நினச்ச விஷயம் எனக்கு நடந்தே தீரும். இதுதான் சயின்ஸ். நான் சொன்ன இந்த வேர்டை வச்சு நெட்டில் தேடி பாருங்க, இது எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்போ ஒரே விஷயத்தில் முழு கவனம் செலுத்த என்னாகும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு எண்ணங்கள் மற்ற 71,999 எண்ணங்களை அழித்து ஒரே ஒரு விஷயங்களை அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் யார் எந்த ஒரு விஷயத்தில் முழுமையான கவனம் செலுத்திட்டே இருக்காங்களோ அதுல அவங்க நம்பர் 1 ஆகுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா
பெரிய ஆளு நம்ம சொல்லக்கூடிய மைக்கேல் ஜாக்சனே சொல்லியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நடனத்திலையும் ஒரு சிங்கராகவும் மிகப்பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சின்னதுலேருந்தே அவர் வந்து ஒரு வெறியோட இருந்திருக்காரு. அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது முக்கியத்துவம் கொடுத்து அதே எண்ணங்களே தான் மனசில் வச்சனால தான் அவர் அதில் பெரிய ஆள் இருந்திருக்காரு. நம்ம இந்தியான்னு எடுத்துட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இசைஞானி இளையராஜாவை எடுத்துட்டிங்கன்னா, அவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பாடல்களையும் தன்னோட இசையிலையும் மட்டும்தான் கவனம் செலுத்துவார். அதில் தான் அவரோட எண்ணங்கள் எப்பொழுதுமே அவர் செலுத்துவார். அதனால தான் இப்பையும் எப்பையும் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கார். அவர் அந்த காலத்தில் உருவாக்கின இசை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. ஒரு சாதாரண பெரிய அளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத காலத்திலே மிகப்பெரிய அளவு அவர் இசையை உருவாக்கியிருக்காரு. நம்ம ஏறவங்கமான எவ்வளவோ புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம், ஏறவங்க முன்னாடியே வெஸ்டர்னோட மியூசிக்ஸ் கொண்டு வந்ததும் இளையராஜா தான். அந்த அளவுக்கு அவர் பண்ணாரு அப்படிங்கறக்கான காரணம் என்னன்னா, அவரு தன்னோட முழு கவனத்தையும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் செலுத்தியிருக்காரு. அப்படி ஒரே ஒரு விஷயத்துல தன்னோட முழு கவனம் செலுத்தும் போது இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய ஆன்ம சக்தியானது அவரோட எண்ணங்களா மாறி அவரோட உடம்புல டிஎம்டி சுரபி அதிகமா சுரந்து நமக்கு அவர் நினைச்சதை அவர் அடைஞ்சிருக்காரு. இப்ப நம்ம இதுக்கான ஒரு ஷார்ட்கட் ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம விரும்பினதை அடையணும், நம்ம விரும்பின வாழ்க்கை வாழணும், எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல ஏங்க நடக்கல அப்படின்னு நம்ம குறை சொல்றதை விட ஒரு விஷயத்தை நீங்க பண்ணினீங்கன்னா போதும், ஒரு நொடியில உங்க வாழ்க்கை மாறும். அது என்ன தெரியுங்களா? அதுதான் நம்பிக்கை. நீங்க நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வருங்காலத்தில் நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த நொடி உங்ககிட்ட இருக்குங்கிறத நீங்கள் நம்பணும். இப்போ நான் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, இந்த நொடி நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு என்னையை நான் நம்பணும். அந்த எண்ணாலைகளோடு நான் இருந்தால் மட்டும்தான் நான் ஜெயிப்பேன். நான் எதில் இருந்தாலும் அதுதான் பெஸ்ட்டுன்னு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்களா, அவங்கள நீங்கள் கல்யாணம் நினைக்கிறீங்களா, இந்த நொடி அவங்க தான் என் ஒய்ஃப் அப்படின்னு முழுசாக நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். இது நான் மட்டும் சொல்லலைங்க, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இக்கணம், இந்த கணத்துல நீ மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் வருங்காலம் உனக்கு மகிழ்ச்சியா மாறும். உன்னை நீ எப்படி பாக்குறியோ நீ அதுவாதான் மாறுவாய் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. மற்றும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விவேகானந்தரும் இதையதான் சொல்லியிருக்காரு, புத்தரும் இதைதான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஞானிகளுமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா, நம்ம இந்த நொடிதான் நமக்கு உண்மையானது, அதனால இந்த கணத்துல நம்ம சந்தோஷமா இருந்தா போதும், இறந்த காலம் முடிஞ்சது. இறந்த காலத்தை திரும்ப திரும்ப யோசிச்சிங்கன்னா உங்களுடைய நிகழ்காலமும் வருங்காலமும் அழிந்திடும். நீங்க வருங்காலத்துல சந்தோஷமா இருக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா, நிகழ்காலத்துல சந்தோஷமா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வருங்காலம் மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்கிறீங்களோ எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அதை கடமைக்குன்னு பண்ணுனீங்கன்னா நீங்கள் நினச்சதை அடைய முடியாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க திருப்பி உங்கள்கிட்ட பேசணும், ஐயோ அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு நான் இத்தனை தரம் எழுதுனா அவங்க என் கூட பேசிடுவாங்க அப்படின்ட்டு கட கட கடன் அவங்க என் கூட பேசணும் அவங்க என் கூட பேசணும் அவங்க என் கூட பேசணும் அப்படின்னு எழுதுனா அவங்க உங்களோட பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேச மாட்டாங்க. இல்லை பேசினாலும் திருப்பியும் பேசாமல் போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல கடமைக்கு பண்ணீங்க. நம்மளோட விஷயங்கள் கடமைக்கு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது பவர்ஃபுல்லாக இருக்காது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கடமைக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களோட எண்ணங்கள் கிட்டத்தட்ட 72,000 எண்ணங்களில் வந்து இந்த ஒரு எண்ணம் பெருசாக பலிக்காது. அப்போ என்ன பண்ணும், நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை ரசித்து ருசித்து உணர்ந்து ஃபீல் பண்ணி ஒரு சந்தோஷத்தோடு பண்ணணும். எப்படின்னா, இப்போ வந்து அவங்க உங்களோட பேசலை, திருப்பியும் அவங்க உங்களோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறத அவங்க என்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சந்தோஷத்தோடு உணர்ந்து ஒரு நன்றியோட ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட அவங்க பேசிகிட்ருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த உணர்ந்து பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் பண்ணுற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க, வேற எதுலேயுமே கவனம் செலுத்த வேண்டாம். என்ன பண்ணுறீங்களோ அதில் முழு கவனம் செலுத்தி எழுத ஆரம்பிங்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு மெத்தடை எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு லைன் எழுதிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறது, மெசேஜ் ஏச்சு வந்திருக்கா, என் ஃப்ரெண்ட் எதாவது பேசியிருக்கானா, அந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்களோ அந்த நொடி அதை மட்டும் உணர்ந்து பண்ண ஆரம்பிங்க. அது பண்ணாவே உங்களுக்கு போதுமானது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் விரும்பின எல்லாமே உங்களால் அடைய முடியும்.
ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதையை ரசித்து விரும்பி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே கையாளக்கூடிய திறமை வரும். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன், அந்த ராஜா ஸ்லிப்பர் எடுத்து வீசினார் அப்படின்னு. இதே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், செருப்படுத்தி வீசினதுக்கு கோவப்பட்டிருப்போம், என் மேலே நீ கோவப்பட்ட அப்படின்னு. எதுக்கு செருப்படுத்து வீசின அப்படின்னு கோவப்பட்டிருப்போம். ஆனால் அவர் கோவப்படலை, அவரோட ஃபோக்கஸ் என்ன, காலேஜ் கட்டணும் அப்படிங்கிற ஒரே எண்ணாளிகளோடு இருந்திருக்கார். அப்போ அந்த செருப்பு அவர் எடுத்து வீசினோன்னே அந்த செருப்பை வச்சு எப்படி கட்டணும் அப்படின்னு அவர் யோசிச்சனால வெற்றி பெற்றார். அவ்வளோதான், கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தனக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்திக்கிட்டார். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் முழு கவனம் செலுத்துறீங்க, உங்களோட ஒரு நாளைக்கு 72,000 நரம்புகள் உங்களுடைய எண்ணங்களாக மாறும்போது அந்த எண்ணங்கள் 72,000 ஒரே ஒரு எண்ணமாக, பவர்ஃபுல்லான எண்ணமாக நீங்கள் மாற்றுறீங்கன்னா அது டிஎம்டியாக மாறும். டிஎம்டியாக மாறும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த லிக்யூட் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றும். உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் போது நீங்கள் விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள், வெற்றி கிடைக்கும். நான் இன்னைக்கு சொன்னது தான் பிரபஞ்ச ரகசியம். இது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது நம்ம இந்தியன் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் இதெல்லாம் விட்டுருங்க, பிகாஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சீக்ரெட்டுங்கிற அந்த வீடியோ தான் சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரினர்ஸ் கூட கோர்சஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று பழகினீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு கிளியராக அவங்க சொல்லுவாங்களே. என்னென்னா நான் தமிழ் ஆளுகளோட எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க அதுக்கு மாறாக இங்கிலீஷ் பர்சன்ஸோட எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நான் சொன்ன விஷயங்களை உணர்ந்து கேளுங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் விரும்பின வாழ்க்கையை ரசித்து வாழுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை வராது, எனக்கு மட்டும் ஏன் லைஃப் இப்படி இருக்குது அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வராது. வெற்றிகரமான வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.